இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே மத்திய அரசு நிறுவனங்களில் 70,000 பேருக்கு வேலை வழங்குகின்ற வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது. ஒவ்வொரு மாநிலத்திலேயும் 2 அல்லது 3 இடங்களிலே மத்திய அரசு பணிகளில் இணைபவர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புக்கான அந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவையிலே கூட மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 135 பேருக்கு இந்த பணி உத்தரவு நியமனங்களை வழங்கியிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம், மகிழ்வான விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 50% மேலாக அதில் இணைந்திருப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அதிகமான பெண்கள் அரசு வேலைகளுக்கு வர துவங்கியிருப்பது ஆண்களுக்கு இணையாக சரிசமமாக போட்டியிட்டு அந்த பணிகளில் பெண்கள் இணைவது மகிழ்வளிக்கிறது. இவை மட்டுமில்லாமல் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்னவென்றால், கடந்த 9 வருடங்களில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு மேலாக அரசு வேலைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த யுபிஏ அரசினுடைய 10 ஆண்டு கால அரசு வேலை கொடுப்பதனுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டால் 2 மடங்கிற்கும் மேலாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு அரசு வேலைகளை வழங்கியிருக்கிறது. இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், அவர்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு இம்மாதிரி வெளிப்படையான முறையிலே, நேர்மையான வகையிலே அரசு வேலைகளை வழங்குகின்ற பொழுது அரசு இயந்திரத்தினுடைய முக்கிய பகுதியாக இருக்கின்ற நிர்வாகத்திற்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது. இந்த புது ரத்தம் அரசு நிர்வாகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, அவர்களுக்கான வாய்ப்புகளும் நேர்மையாக வழங்கப்படுகின்ற பொழுது, அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பவர்கள் இருக்கின்ற அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவர்களுடைய பணியும் துரிதமாக இருக்கும். அந்த வகையிலே இன்று வேலைவாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இன்னொரு முக்கியமான ஒரு அரசாணையை பற்றியும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். நேற்று ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு கீழாக சிபிஎஸ்இ போர்டிலிருந்து ஒரு முக்கிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்மை மாதிரியான மாநிலங்களுக்கு, அதாவது பிராந்திய மொழிகளில் குழந்தைகள் படிக்க வேண்டும் என விருப்பப்படுகிறவர்களுக்கு, சிபிஎஸ்இ பள்ளிகளில் குழந்தைகள் படிக்கின்ற பொழுது பிராந்திய மொழி வாயிலாக படிப்பது என்பது இயலாத சூழல் இதுவரை இருந்து வந்தது. தாய்மொழி கல்வியை அடிப்படை வகுப்புகளிலிருந்து தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை அந்த மொழிகளில் படிப்பதற்கான வாய்ப்பை சிபிஎஸ்இ நிர்வாகம் இப்போது வழங்கியிருக்கிறது. நேற்று வந்திருக்கின்ற அரசாணை வாயிலாக தமிழ் மொழி வழியாகவும் சிபிஎஸ்இ குழந்தைகள் படிக்கலாம், மற்ற பிராந்திய மொழிகள் வாயிலாகவும் தாய்மொழி கல்வி வாயிலாக 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கலாம் என்கின்ற உத்தரவை திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மொழிகளையும் மதிக்கின்ற ஒரு அரசாகவும், மாநில மொழிகளில் படிக்க வேண்டும், தங்கள் தாய்மொழியில் படிப்பதனால் மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடுகிறது, அவர்களுடைய சிந்திக்கும் திறன் மேம்படுகிறது என்று பல ஆய்வுகள் கூறிய போதிலும் கூட அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு சிபிஎஸ்இ பள்ளிகளில் இல்லாமல் இருந்ததை இப்போது இந்த அரசு மாற்றியிருக்கிறது. இதன் வாயிலாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் தங்கள் தாய்மொழியிலேயும் படிக்கலாம் என்கின்ற உத்தரவு நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு அவர்களுடைய சிந்திக்கும் திறன், அறிவியல் ரீதியான மேம்பாடு என பல்வேறு விதங்களில் உதவி செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்திலே இருமொழி கொள்கை இருந்த போதிலும் கூட இங்கு
சிபிஎஸ்இ பள்ளிகளில் இம்மாதிரி தமிழ் வழியிலே படிக்கலாம் என்பது தமிழ் மொழியின் பால் ஆர்வம் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு விஷயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ரெண்டு விஷய பத்தி தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. மணிப்பூரோட அந்த வீடியோ அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு மனித நாகரிகத்திற்கே எதிரான ஒரு விஷயமா நாங்க பார்க்கிறோம். எந்த ஒரு நபராலும் சகித்துக் கொள்ள முடியாத, ஜீர்ணிக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த வீடியோல நாம பார்த்தோம். எந்த காரணம் கொண்டும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருப்பவர்களை மன்னிக்க முடியாது. அவர்களுக்கு என்ன கடுமையான தண்டனை இருக்கிறதோ அது வழங்கத்தான் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இம்மாதிரியான சம்பவங்கள் நாட்டிலே எந்த இடத்தில் நடந்தாலும் அது கட்சி பாகுபாடின்றி, மாநில அரசு மத்திய அரசு பாகுபாடின்றி அத்தனை பேரும், ஏன் ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்க்க வேண்டும். செலக்டிவா ஒரு இன்சிடென்ட் மட்டுமே கண்டனத்திற்குரியதாக மாற்றுவதும், இதே போல மற்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அமைதியாக வேடிக்கை பார்ப்பதும் அரசியல் கட்சிகளுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகின்றது. இன்று மணிப்பூரோட சம்பவம் நீங்க சொன்ன மாதிரி அதிர்வலைகளை மிக பெரிதாக ஏற்படுத்தி இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு பெரிய மனவேதனையை, அதிர்ச்சியை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அது சமூகத்தினிடையே ஒரு அமைதியின்மையை கூட ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக மணிப்பூர் மாதிரியான பிராந்தியங்களில் பல்வேறு சமூக மக்களிடையே நெடுங்காலமாக நிலவி வந்திருக்கக்கூடிய அந்த அமைதியற்ற சூழல் என்பது இன்னும் பிளவுபட்டுவிடக் கூடாது. அதன் வாயிலாக இன்னும் அதிகமான மனித உயிர்களுக்கோ சமூகத்திற்கோ பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் நான் முன்னதாக குறிப்பிட்ட மாதிரி மேற்கு வங்காளத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, சத்தீஸ்கர், ஏன் ராஜஸ்தானிலே ஒரு மாநில அமைச்சர் சொல்கிறார், மணிப்பூரை பற்றி பேசுகிறீர்களே, ராஜஸ்தானில் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாக இருக்கிறது என்று ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர் குறிப்பிடுகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மணிப்பூருக்காக பேசுகின்ற காங்கிரஸ் அரசு அங்கு ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரே ராஜஸ்தான் பெண்களுடைய நிலைமையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் நானே நேரடி சாட்சியாக இருந்திருக்கின்றேன். 2021 தேர்தல் முடிவிற்கு பின்பாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் மணிப்பூர் சம்பவத்தை விட மிக மிக மோசமாக நடத்தப்பட்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக, ஏன் நேற்றைய முன்தினம் மேற்கு வங்காளத்தில் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலிலே சமீபத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பல்வேறு வீடியோக்கள் சமூக ஊடகங்கள் இருக்கு. இது தொடர்பாக எங்களுடைய பெண் எம்பிக்கள் நேரடியாக சென்று ரிப்போர்ட் கூட கொடுத்திருக்காங்க. நான் நேரடியாக மனித உரிமை கமிஷனுக்கு 6 முன்னாடி மேற்கு வங்காளத்தில் நடந்த ஒரு பாலியல் சம்பவத்தை பற்றி புகார் அளிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் குறிப்பிட்ட இடங்களில் நடக்கின்ற விஷயத்திற்கு மட்டும் கொதித்தெழுந்து வராமல் ஒட்டுமொத்தமாகவே இந்த நாட்டினுடைய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நோக்கத்தில் அவர்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். எந்த இடத்துல நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு சமூக ஊடகங்கள், நீங்க ஊடகங்கள் நீங்களே போட்டிருக்கீங்க, ஒரு பெண்மணி ஆந்திர போலீசாரால எவ்வளவு தூரம் துன்புறுத்தலுக்கு ஆளாக்க பெற்றிருக்காரு அப்படின்னு. அதனால் பெண்கள் என்பவர்கள் எப்போதும் எளிதான இலக்குகளாக இருக்கிறார்கள். சாதிய மோதலா இருக்கட்டும், மத மோதலா இருக்கட்டும், அல்லது நாடுகளுக்கு இடையே பிரச்சனையா இருந்தாலும் பெண்கள் எளிதான இலக்குகளாக காலம் காலமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அரசு, சட்டம் இவையெல்லாம் துணையாக வந்த போதிலும் கூட ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பார்வையும் மாற்றப்பட வேண்டும். நம்ம அன்றாட சண்டை வந்தா கூட பெண்மணியை வச்சுதான் சண்டை போடுற பழக்கம் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருந்துதான் இருக்கு. ஆக இவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக பெண்களை மதிக்கின்ற குணத்திலிருந்து தான் துவங்குகிறது. அதனால்
அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகளை தாண்டி இந்தியாவில் எந்த இடத்தில் ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டாலும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக உரிமைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் எப்போதும் அரணாக இருக்கும். நாங்கள் அதை கட்சியில் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நேற்று இது தொடர்பாக ஒரு கூட்டத்தையும் நடத்தியிருக்கோம். அந்த இடத்துல அமைதி திரும்புவதற்கான வழியிலே எங்களுடைய பங்கும் இருந்தால் நிச்சயம் கட்சி அதையும் மேற்கொள்ளும் என கூறியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு விவகாரங்களில் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். தங்கள் மாநிலத்திலே தாங்கள் ஆட்சி செய்கின்ற இடத்திலே இவையெல்லாம் நடக்கின்ற பொழுது அமைதியாக வேடிக்கை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி என்று வருகின்ற பொழுது எப்படி அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு கருத்து சொல்றாங்களோ அதை நாங்கள் மக்களிடமும் சொல்வதற்கு எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப ஊடகங்கள் வாயிலாக நாங்களும் சொல்றோம். சத்தீஸ்கர்ல இதே மாதிரி ஒரு பெண்மணியை மிக மிக கொடூரமாக பாலியல் அங்க வந்து பலாத்கார வன்முறை நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல யாருமே இரட்டை நிலைப்பாடு வைத்திருக்க கூடாது என்பதுதான் எங்களோட கருத்து. இதை நாங்கள் மக்கள் கிட்ட சொல்லுவோம். கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மட்டுமல்ல, இன்னுமே கூட நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வராத கட்சிகள் கூட வரக்கூடிய காலத்தில் எங்களுடன் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. நன்றிங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை விரும்புகின்ற எந்த ஒரு தனிநபரை கூட நாங்கள் விடுவதாக இல்லை. காலம் கணிகின்ற பொழுது அத்தனை பேரையும் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது வழக்கமா ரொட்டீனா நடக்கிறது ஒண்ணுதான், ஆனால் அந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும். நாங்க சொல்லி அதை அவங்க எஸ்டிமேட் போட்டு டெண்டர் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள ஒரு வருஷமே ஆயிருது. தொடர்ச்சியா நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அதில் இருக்கிற சுணக்கத்தை குறிப்பாக உள்ளாட்சி நிர்வாகங்கள் அதில் கவனம் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா அந்த கேள்வி மக்கள் எழுத்துதானே செய்வாங்க. சமூக நீதி பேசுகின்ற ஒரு மாநிலத்தில் வேங்கை வயல் மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றதுக்கு இத்தனை நாளுக்கு பின்பாக கூட அங்க வந்து அரசாங்கத்தால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலங்கிறது, இது வந்து உங்களோட நிலைப்பாடு வந்து சந்தேகம் கொள்ள வைக்கிறதா இருக்கு. நீங்க வேங்கவேல் விஷயத்துல இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் விசாரணை போட்டோம், அப்புறம் என்ன சொல்றீங்க அது கிராமங்கிறீங்க. சட்டப்பேரவையில நானும் தான் இருந்தேன், அது கிராமம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பதில் சொல்றீங்க. ஆனா அடுத்தவங்க விஷயத்துல வரும்போது மட்டும் உங்களோட நியாயம் மாறுபடுகிறது. அதனால் சமூக நீதி பேசுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு வேங்கை வயல் என்பது மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கிறது. அரசாங்கம், மாநில அரசு இதில் தோல்வியுற்றிருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம்.